ஹாய் யூஎஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் நம்ம கருப்பு கவுனி அரிசி இல்லை கருங்குருவி அரிசி, சிறுதானியம் எதாக இருந்தாலும் எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது சமைக்கிறதுக்கு அப்படின்றதுனால நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. எப்படி அதை ப்ரிசர்வேட்டிவ், எப்படி நம்ம அதை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னும், எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றதையும் போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி பாதுகாக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஒன் பை ஒன்னாக வரும், பாருங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணுங்க, நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ பாருங்கள். குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்மளோட குடும்பத்தாருக்கு ஸ்பெஷல் அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். எப்போ வரும் இந்த வீடியோ, எப்போ போடுவேன்னு தெரியல, இருந்தாலும் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், கருங்குருவி அரிசி. இப்போ நம்ம இதை அந்த டைமில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இதை இட்லிக்கு ஊற வைக்கிறீங்கன்னா, நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், முதல் நாள் நைட்டே இதை மட்டும் ஊற வச்சிடணும். ஓகேங்களா, சாப்பாடு வடிக்கிறதுனால அப்படி தான், நைட்டே நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுன்னா காலையில் எழுந்து அதை கலந்துட்டு கிட்டத்தட்ட அதை அலம்பிட்டு உடச்சிட்டு தான் வைக்க முடியும் சாதம். இட்லிக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் சூடு ஆனதும் இதை போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு இங்கே பாருங்கள், நான் எல்லா சிறுதானியமும் எல்லா அரிசி வகைகளும் அப்படி தாங்க. இது வந்து எப்படி சமைக்கணும்னா, இதை வந்து உடச்சிட்டு உப்புமா பண்ணிக்கலாம், பொங்கல் பண்ணிக்கலாம், பாயாசம் பண்ணிக்கலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நான் ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன், இதை யார் யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து கம்பல்சரி கிடையாது. எனக்கு வேணும், இப்போ எனக்கு தேவைப்படுறது உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுறது எனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அந்த ப்ரிசர்வ் எப்படி அதை பாதுகாத்து வச்சுக்கணும், பூச்சி வராமனா நல்ல பொருட்களுக்கு கண்டிப்பாக பூச்சி வரும். நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல கடாய் காஞ்ச உடனே வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இதை பாருங்கள், இப்படி தொட்டால் கொதிக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு, வறுக்கிறது மீன்ஸ் நல்லா கருக வறுக்கிறது கிடையாதுங்க. நம்ம முறுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வறுப்போம், அந்த மாதிரி இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ, அதாவது நம்மளை பார்த்து நம்ம வீடியோவை பார்த்து ஒருத்தவங்க ஒரு பொருளை செஞ்சு சாப்பிட்றாங்கன்னா அது நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த பதிவு. ஆ, கேட்டிருந்தாங்க அவங்க வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம காலையில் எழுந்து டிஃபன் பண்ணி கொடுத்துடலாம், நைட்டு டிஃபன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கடாய் சூடாகணும், அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சுடுது, அவ்வளோதான். இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம ஒரு அரை கிலோ வாங்கினா போதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் இந்த குருணைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, உப்புமா குருணை, அந்த மாதிரி பொடிச்சு ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜலிக்கெல்லாம் வேண்டாம். வச்சுக்கிட்டிங்கன்னா கஞ்சி பண்ணிக்கலாம், மோர் ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ கஞ்சி பண்ணிக்கலாம். டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதை வந்து பவுடர் பண்ணி சத்துமா உருண்டையாகவும் போடலாம், அதுக்கப்புறம் பாயாசம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் பண்ணலாம், பருப்பூசலி மாதிரி பண்ணலாம், எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதாங்க. இப்போ இது வெடிக்கிற சத்தமும் உங்களுக்கு கேட்கும், காமிக்கிறேன் இருங்க. நம்ம வீடியோ ஆன் பண்ண பிறகு அது கம்மியாக கேட்குதுங்களா, கொஞ்சமாக தான் கேட்கும், அந்த அளவுக்கு இது பண்ணாது, அவ்வளோதான் போதும். இதை எடுத்து ஆற வச்சுட்டு நீங்கள் அந்த குருணை மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் ஆற வச்சுட்ட பிறகு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிக்சி இருந்தால், மிக்சி தான் இப்போ எல்லார் வீட்லேயும் ஓகே, அந்த இயந்திரம் இருக்குது பாருங்கள், அது இருந்தாலும் அதில் போட்டு நீங்கள் உப்புமா குருணை மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. நான் இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு குருணையாக உடச்சிட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், வறுத்தாச்சு கருங்குருவை அரிசி, வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம், சத்து மாவு மாதிரி குழந்தைகளுக்கு காய்ச்சி கொடுக்கலாங்க, ஈவினிங் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கவுனி அரிசி, நம்ம அது கருங்குருவை அரிசி, இது கவுனி அரிசி, அதையும் அதே தாங்க, அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லிக்கு ஊற வைக்கணும்னா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இதை மாதிரி நீங்கள் வீட்டில் பொங்கலோ உப்புமாவோ அந்த மாதிரி சிறுத இது சக்கரை பொங்கலோ பாயாசமோ கஞ்சோ அந்த மாதிரி வைக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இதில் வந்து நீங்கள் அப்படியே உப்புமா மாதிரியே சாதம் மாதிரி கூட கரெக்டாக தண்ணி வச்சு வடிச்சிங்கன்னா குழையாது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பருப்பு போட்டு கெட்டியாக சாம்பார் இல்லை கூட்டு வச்சிங்கன்னா இதோட சாப்பிட்லாம், போட்டு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பழகிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், பழகிடுச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிரும். இது அவ்வளோ ஸ்டாமினா இருக்குது, நம்ம வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், சொல்லியிருப்பேன், ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா, அதே தாங்க, இதுவும் அதை மாதிரி தொட்டால் சுடுது பாருங்கள், தொட முடியல, அவ்வளோதான். ஆற வச்சுட்டு ரெண்டையும் உப்புமா குருணை மாதிரி உடச்சி வச்சுக்கலாம், உங்களுடைய சௌகரியம் தான். நீங்கள் பவுடராக வச்சாலும் சத்துமாவு கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம், குருணையாக வச்சா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸ்வீட் பண்ணிக்கலாங்க, அல்வா மாதிரி கூட கிண்டிக்கலாம், வேகணும் அது மட்டும்தான். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, இப்போ இதை ஆற வச்சு பொடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி
கடகட பொறுப்பு நல்லா சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிய அரிசி மாதிரி நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா, இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம பொரிய அரிசி உருண்டை மாவு பண்ணுவோம் பாருங்கள். அரிசியை வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி ஏலக்காய் வெள்ளெல்லாம் போட்டு உருண்டை பிடிப்போம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி பட பட படன்னு பொரிய விட்டு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி உருண்டை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உடைச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா வேகிற நேரம் குறையும் அவ்வளோதான். ஓகேங்களா, ரெண்டும் ஒன்று தான், இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆற வச்சுட்டு மிக்சியில் குருணையாக உடச்சிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் பண்ணிக்கலாம், உப்புமா பண்ணி பாருங்கள் கேட்குதுங்களா, உப்புமா பண்ணிக்கலாம், பொங்கல் பண்ணிக்கலாம், கஞ்சி பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு அருமையாக ரொம்ப ஸ்டாமினாங்க, டைஜஷனும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லா தெம்பாக இருக்கும். பாருங்கள் நல்லா கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா கஞ்சி மாதிரி வச்சு சூப்பராக கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு, ரொம்ப நல்ல தெம்புங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் வறுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேன். ஓகேங்களா, ஆரட்டும் அதே தாங்க. நீங்கள் எந்த சிறுதானியம் எடுத்தாலும் இப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா தூசி தும்பு இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு, நான் இன்றைக்கி வந்து எது எடுத்தாலும் சரி, சாமை, திணை, குதிரவாளி, வரகு, பனி வரகு, எது எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி லைட்டாக, இந்த மழை நாள் இல்லைங்களா இப்போது, அதனால் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை சாப்பாடு செய்யும் போதும் ஒரு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும், வாய்க்கு கொஞ்சம் ருசியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சத்தானதாகவும் இருக்கணும். அது ரொம்ப ருசியாக இருக்கிறது எல்லாமே, வாய்க்கு ருசியாக இருக்கிறது எல்லாமே நோய் தாங்க. எது எதெல்லாம் ருசி இருக்கோ அதெல்லாம் நோய். இனிப்பு பார்த்தா நிறைய சாப்பிட்லாம் ஆனால் நோய் வந்துடும். ஓகேங்களா, ஒரு அளவு, எல்லாமே அளவு தான், அமிர்தமாக இருந்தாலும். இந்த பாருங்கள் இப்படி தொட முடியல பாருங்கள், அவ்வளோதாங்க பதம். இப்போ ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, சாமை, திணை, குதிரவாளி, வரகு, எந்த சிறுதானியமாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சோடனே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் மாவாக பண்ணிட்டீங்கன்னா அது உருண்டை மாதிரி பண்ணிக்கலாம், சத்துருண்டை மாவு மாதிரி பண்ணிக்கலாம், கஞ்சி இதில் கஞ்சியும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொங்கல், உப்புமா, சக்கரை பொங்கல் எல்லாமே பண்ணிக்கலாங்க. அதேமாதிரி இதுவும் பாருங்கள் உடச்சி வச்சுருக்கேன், சாதமாக கூட நீங்கள் பொங்கிக்கலாம், 1:4, 1:3 அப்படின்ற மாதிரி வச்சுட்டு சாதம் கூட வச்சுக்கலாம். இதாங்க இந்த கருப்பு கவுனி கருங்குருவி அரிசி, இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதை எப்படி எப்படி நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வைக்கணும், எப்படி சமையலில் யூஸ் பண்ணணுன்ற வீடியோவும் இதில் கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதனால தான் இதை பதிவு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு போட்டிருக்கேங்க, பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தது உங்களுக்கு, நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்தீங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.